Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் ஒண்ணுல பயிற்சி 1.6ல நான்காம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். யாருமே சும்மா இருக்கல, ஒன்றும் இசையில பாட்டு கிளாஸுக்கு பாட்டுல பங்கேற்றுக்கிறாங்க, இல்லைன்னா நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க, இல்லைன்னா ரெண்டுலேயுமே பங்கேற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 25 மாணவர்கள் இசையிலும், 30 மாணவர்கள் நாடகத்திலும், 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இவை இரண்டிலுமே 8 பேர் பங்கேற்றுக்கிறாங்கன்னா, இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள், நாடகத்தில் மட்டும் பங்கேற்பவர்கள், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்கும். செய்வோமா? இதுக்கு அழகா வெண்டாயகிராம் போட்டோம்னா ஈஸியாக பண்ணிடுறோம். முதல்ல என் ஆஃப் எம் அப்படின்னா என்ன அர்த்தம், இசை மியூசிக், இசையில் பங்கேற்கும் மாணவர்கள் எத்தனை பேர், 25 பேர். அடுத்து நாடகம் டிராமா டின்னு வச்சுக்கிறேன், நாடகத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் எத்தனை பேர், நாடகத்தில் 30 பேர், 8 பேர் இரண்டிலும், எம் வெட்டு டி இரண்டிலும்னா இன்டர்செக்ஷன், 8 பேர். நம்மளை கேட்கறது இசையில் மட்டும் நாடகத்தில் மட்டும் மொத்த மாணவர்கள் கேட்கணும். முதல்ல வட்டம் போட்டுக்கிறேன், இந்த முதல் வட்டத்தை மியூசிக் இசையில் பங்கேற்போம், ரெண்டாவது வட்டத்தை தான் ட்ராமா நாடகம். மியூசிக்கில் எத்தனை பேர், 25 பேர், இதில் எத்தனை பேர், 30 பேர். இந்த வட்டம் ஃபுல்லு 30, இந்த வட்டம் ஃபுல்லு 25, ரெண்டும் பங்கேற்றுக்கிறவங்க எத்தனை பேர், இசையில் மட்டும் அப்படின்னா இந்த 25லேருந்து 8 கழிச்சேன்னா 17 பேர் இசையில் மட்டும். அதே போல் ஃபுல்லாக ட்ராமாங்கிற 30, இந்த ரெண்டுலேயும் கலந்துக்கிற 8 பேரை கழிச்சிட்டோம்னா நாடகத்தில் மட்டும் பங்கேற்பவர்கள். ஓகே, போடலாமா? அப்போ வெண்டாயகிரத்துலேருந்து இசையில் மட்டும் பங்கேற்பவர்கள் எவ்வளவு பேர், 17 பேர். அதே போல் நாடகத்தில் மட்டும், இந்த மட்டும் கீழே தான் அந்த மைனஸ் பண்ணி எழுதினான்னு சொல்லி, இந்த பிளேஸை மட்டும் குறிக்கிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர், 22 பேர். ஓகே, இது ஃபஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்குறாங்க, மொத்தம் எத்தனை மாணவர்கள், மொத்த மாணவர்கள் அப்படின்னா இந்த தனித்தனியாக போட்டிருக்கோம் இல்லையா, 17, அந்த 22, அந்த ரெண்டுலேயும் பங்கேற்றுக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினோம்னா மொத்த மாணவர்கள் 47 பேர். அந்த கிளாஸில் 30, 17, 47 பேர் மொத்தம் அந்த கிளாஸில் இருக்காங்க. புரியுதா? வெண்டாகிராம் போட்டால் ஈஸியாக நம்ம எழுதிடலாம்.